வணக்கம். சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். எஸ்இஓ ஆடிட்டிங்கிலேருந்து டாப் எஸ்இஓ அனாலிசிஸ் வரைக்கும் இந்த டூல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் சில பேருக்கு நான் கூட ஃப்ளிக் ஓவர், எஸ்இஓ அடா மாதிரியான சில காம்போ டூல்ஸ், குரூப் அப்படின்னு கூட ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி காம்போ டூல்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டூல்ஸுடைய காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு அது அனாலிசிஸ் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சில விஷயத்தை மேனுவலாகவே பண்ணிடலாம் போல இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து, ஓகேங்களா. எஸ்இஓ டூல்ஸ் நிறையா பார்த்திங்கன்னா, ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீ கொடுக்குற மாதிரி வருவாங்க, அப்புறம் நம்மளுடைய பிஸ்னஸ் இமெயில் கேட்குறாங்க, நேராக ப்ரைசிங் செக்ஷனில் போகிறாங்க. ஸ்டார்டிங்கே வந்து $49 பர் மந்த், அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் தான், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். எல்லாம் $50, $100 அப்படி. என்ன பெருசாக அவங்க அதில் வந்து அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளாகர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு தலைவலி, அவ்வளோ ஒர்த்து கிடையாதுங்க, ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எஸ்இஓ ஆடிட்டிங்காக இருந்தாலும் சரி, காம்படிட்டர் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, கீவேர்டு அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஒர்த்தான்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மேனுவலாகவே நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். கீவேர்டு அனாலிசிஸ், காம்படிட்டர் டூல்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஐ லைக் த டூல்ஸ், பட் அந்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த்தான்றது டெஃபினட்டாக இட்ஸ் அ க்வெஸ்டின். ஏன்னா பார்த்திங்கன்னா $200, $500, வாட் இஸ் திஸ்? இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நிறைய பேருடைய கருத்து தான். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எஸ்இஓ டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு இந்த காம்போ டூல்ஸ்லாம் எவ்வளோ பெட்டராக தோணுது, ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து நான் முழுக்க சொல்கிறது என்னென்னா, இந்த எஸ்இஓ டூல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து கிடையாது. ப்ளாகர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்க்கெலாம் வந்து, ஸ்மால் கம்பெனிஸ்க்கெலாம் அந்த டூல்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றது என்னுடைய சஜஷனுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.